என்னக்கோ ஒரு கறி கிரி எடுத்து குழம்பு வைப்பியன்னு பார்த்தனா மீனை கழுவிட்டு அடக்கி என்னைக்கு. ஆ வாங்களா மீனா, நான் இன்னைக்கு கறி தான் எடுத்து குழம்பு வைக்கலாம்னு பார்த்தேன். புள்ளையில வேண்டாம் நீட்டாளவே, பறச்ச நேரத்துல இந்த மாதிரி கறி கிரின்னு தின்னுட்டு சூட்டை கிளப்பி விட்டுறோம். வேண்டா மீன் வேணா வாங்கி கறி வைக்கினாலுவே, அந்த சாலையை வாங்கி தான் கறியை கொஞ்சம் வச்சுட்டு மீதியை பொறிச்சு கொடுக்கலான்னு கழுவிட்டு அடக்கேன். நான் இன்னைக்கு காலையிலே கறி எடுத்து குழம்பு கிளம்புலாம் வச்சு என் சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டாச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு. ஏலா அவர் தான் சாப்பாடு சாப்பிட மாட்டாரே, அவருக்கு ஆஃபீஸ்லேயே தானே சாப்பாடும்பா, என்ன கொடுத்து விட்டாச்சுங்க, இன்னைக்கு அவருக்கு லீவு தானே. அதானே மதிய சாப்பாடு கேன்டீன்ல தானே சொல்லுவாய் வா. இக்கோ இன்னைக்கு அவங்க அம்மையை பார்க்க கிளம்புறேன்னு ஆள் கிளம்பிடுச்சு அவிய ஊருக்கு, அந்தளவு இருந்தாங்கன்ட்டு சொல்லி கறி கிரியெல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன், கொண்டு போய் உங்க அம்மைக்கு கொடுங்கன்னு. பரவாயில்லையே, பெரிய பொண்ணுக்கு மாமியார் மேல என்ன பாசம். அட நீங்க வேற லட்சு, அது நம்ப முண்டைங்கி. நான் இப்ப வீட்டுல சமைக்கிறேன்னு சொன்னா அவ என்னன்னு வீட்டுல சமைப்பா, அவெல்லாம் வீட்டுல சமைக்க முண்டாலே, வீடு வீடா கதை பேச சுவாரதானே அவள் ஆக்கின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே கிடக்கு பத்துக்கிடுங்க. நம்ப முண்டைங்கி நான் சமைக்கன்னு சொன்னாலும் அதான் இன்னைக்கு காலையிலே கறி கிரிலாம் எடுத்து சமைச்சு எடுத்து வச்சு வாளியில கொடுத்து விட்டாச்சு, அதை பார்த்ததுக்கு அப்புறமா அது நம்பிக்கை வரும்ல. அதுக்கு தான் நான் கூட கொஞ்ச நேரத்துல பெரிய பொண்ணுக்கு மாமியார் மேல பாசம் தானோ நினைச்சிட்டேன். ஒருத்தி வள மாமியார ஒரு அட்டி எட்டி பாக்காண்டாலும் வைப்புள்ள காலத்துல. லட்சு நான் எட்டி பாப்பேன் லட்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன பத்தி என் புருஷன்டையும் என் நாத்தனார்ட்டையும் என்னத்தையாவது வத்தி வச்சுக்கிட்டு இருக்கான்னு எட்டி பாப்பேன். தூ மானம் கட்டவா. ஏலா பெரிய பொண்ணு, லட்சு தானே சொல்லிச்சு இந்த காலத்துல மருமவள ஒருத்தியும் எட்டி பார்க்க மாட்டேங்கான்னு, அதான் நான் எட்டி பாப்பேம்னா அதான் சொன்னேன். இவா ஒரு வைத்தியகாரி. சரி லட்சு, பிள்ளைங்க உள்ள இருந்து படிக்கல்வளோ. ஆமா உள்ளதான் கிடந்து அவ்வளவும் படிச்சுட்டு அடக்குதுவே, எனக்குதான் ஒரே பயமா இருக்கு. இப்படிதான் சொல்லி பயந்துகிட்டே இருந்தியா பத்தாவதுல பதினொன்னாவதுலாம் நல்லா பாசா நல்லா நிறைய மார்க் தானே வாங்கினா, அவ சும்மா நம்மள்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பா, அங்கே போய் பரிட்சை சூப்பராக எழுதிடுவான். ஒவ்வொரு முறையும் பயந்து பயந்து ஏதோ பாஸ் ஆகி மனத்தை வாங்காமல் வந்துட்டா பன்னெண்டாவதுக்கு, இன்னும் இதுலேயும் பாஸ் ஆகிட்டேன்னா போதும் ஒரு டிகிரியை படிக்க வச்சிடலாம், அதெல்லாம் படித்து பாஸ் ஆகிடுவாக்கோ. நீங்கள் இப்படி தான் பத்தாவதுல ரொம்ப வைந்திய, அதுக்கு அவன் 400க்கு மேலே மார்க் வாங்கினால. ஆனால் அதே அவ எனக்கு எப்படி இவ்வளோ மார்க் வந்துச்சுன்னு தெரியலங்க, வேற நான் அவளை என்னத்தை சொல்ல, அவன் மேலே வேற எப்படி நம்பிக்கை வரும், தெரியாம மார்க்க போட்டுட்டான்னு எனக்குங்க. நீங்கள் எல்லாம் அவளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லியே அவ அப்படி நினைச்சுக்கிட்டுதான் நினைக்கிறேன் அவளை. ஆமா லட்சுமி அக்கா சந்தியாவை மட்டும் நல்லா படிக்கா நல்லா படிக்கான்னு சொல்லி சொல்லி, அப்ப அவ நல்லா படிக்கா நம்ம நல்லா படிக்கல போலன்னு அந்த பிள்ளை மனசுல தோணிருச்சு நினைக்கேன். அதான் அதை அதுவே தாழ்த்திக்கிடுது, நமக்கு படிக்க வராத ஒண்ணு. அப்ப பரீட்சையில நல்லா தானே எழுதியிருக்கா. என்னம்மா நமக்கு என்ன தெரியும், அவ கடந்து பணாத்தியதுலதானே அப்ப ஒன்னும் படிக்காண்டாலும்னு நமக்கு தோணுது. நீங்க முதல்ல ரெண்டு பிள்ளையிலையும் பிரிச்சு பாக்காதீங்க, அவ நல்லா படிக்கா இவன் நல்லா படிக்கலன்னு, ரெண்டு பிள்ளைல நல்லா படிக்குதுன்னு சொல்லி பழகுங்க, அப்ப நம்மளும் படிக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த பிள்ளைக்கே வரும். சரி பாப்போம், இந்த முறை பரிட்சை வரும்ல நல்லா எழுதுன்னு சொல்லி அனுப்பி விடுவோம். முத பரிட்சை எழுதிட்டு வந்து என்ன சொல்லியான்னு தெரியும்ல, அதே தெரிஞ்சு போவோம் அவன் மார்க் லட்சணம் எல்லாம். மண்டக்கல பாட்டெல்லாம் ஓடுது, குவெஸ்டின் யோசிச்சு ஆன்சர் மட்டும் ஓட மாட்டேங்க. என்ன பண்ணலாம், சின்ன பையன் சின்ன பொண்ணை காதலிச்சா பாட்டு வரும் பாட்டு வரும். இல்ல சதீசு, சின்ன பொண்ணை சின்ன பையன் காதலிச்சேன்னா தம்பி முறைதான் வரும், பாட்டு வராது. அட பைத்தியங்களா, என்னெல்லாம் காதலிச்சா செருப்பு தான் வரும். என்ன அங்க பாட்டு கச்சேரியா ஓடிக்கிட்டு இருக்கு, டெஸ்ட் எழுத சொன்னா. சதீசு எழுதிட்டியா, கொண்ட பேப்பரை கொண்ட பாப்போம். பரவாயில்லையா, பூமாரி படிச்சு காலேஜ் சேருவா, நான் ஃபெயிலா இருந்தா நல்லா இருக்காது. அப்பனா ஒழுங்கா டெஸ்ட் எழுதுற வழிய பாரு. எழுதுறேன். இல முண்டக்கண்ணா,
என் பேப்பரை பார்த்து என்னத்தையும் எழுதி தொலைஞ்சிடாதல, நான் டென்த்து நீ டுவெல்த்து. உன் பேப்பரை பார்த்து எழுது, என் பேப்பரில் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நான் எழுதுறத. இல்லை சும்மா பார்த்து ஏதாவது எனக்கு யூஸ் ஆகுமான்னு. நீ எழுதுறது இங்கிலீஷ் டெஸ்ட்டில், நான் எழுதுறது மேக்ஸ் டெஸ்ட்டு. அதை வந்து உத்து பார்த்து என்னெல்லாம் பண்ண போறா. ஓ, நீ எழுதுறது மேக்ஸா? நான் கூட நீ எழுதுறது இங்கிலீஷ்னு நினச்சிட்டேன். இவெல்லாம் எப்படி பாஸ் ஆகி டுவெல்த்து போனா? அதிசயமாக இருக்க. ஒருவேளை பேப்பரில் எப்படின்னா பாஸ் ஆகிருங்கன்னு காலில் விழுந்துருப்போனோ. என்ன சரண், மதியத்துக்கு மேலதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆவான், அதுக்கப்புறம் தான் ரிப்ளை பண்ணுவானா இருக்கும். சரி சரி. எப்ப சந்தியா ஃபோன் ஆஃப் பண்ணு? நீ சும்மா சாட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்னு அப்புறம் எங்களுக்கு எப்படி பரிச்சை எழுத முடியும்? ஆ சரி சரி, இந்த ஆஃப் பண்ணிட்டேன், தெரியாம கைப்பட்டுருச்சு. பரவாயில்லையே சோனி, தீயா டெஸ்ட் எழுதுறாள. பரவாயில்ல, நேத்து கூட நல்ல மார்க் தான் வாங்கியிருந்தா நேத்து வச்ச பரிச்சையில். இப்படி படிச்சானா பாஸ் ஆயிருவா. இழிச்சு வச்சுக்க, வளகாப்பு எங்க வச்சு பண்றது? வீட்டில் வச்சுதான், வேற இதுக்கு மண்டபமா எடுத்து செய்ய முடியும். இப்போ அஞ்சாவது மாசத்துக்கு சும்மா நாலு வளையல போட்டு ஒரு அஞ்சு வகை சோறு செஞ்சு கொடுத்து தானே வளகப்பு பண்ண போறோம். நம்ம ஒன்றும் பெருசா எடுத்து செய்யலையே. ஒன்பதாவது மாசம் வேணா நம்ம பெருசா எடுத்து சிறப்பா செய்வோம். ஆ ஆமாக்கோ, அதை தான் கேட்டேன். பார்த்துக்கிடுங்க, வீட்டில் வச்சு செஞ்சா போகாதுமா என்னன்னு. எங்க வீட்டில் வச்சு கூட செஞ்சுக்கிடலாங்கோ, நல்லா நிறைய இடம் கிடக்குல. அது அவகிட்ட வீட்டுக்காரன்ட்டையும் கேட்டு செய்வோம். உன் வீட்டுக்கு தானே அவளை கூப்பிட்டு போறேன்னா அவ வரான்ட்டால என்ன? ஆமாக்கோ, வரமுண்டங்கா, வேலையை முடிச்சுட்டு வந்துடுறங்கன்னு. இல்லை வேண்டாம் அப்படிங்கா, நான் வீட்டில் என்ன கொஞ்சம் படுத்து எந்திப்பேங்கா. ஏன் என் வீட்டில் என்ன படுக்க இடமா இல்லை, வா அங்கே வந்து படுத்துக்கனாலும் கேட்காண்டேங்கா. அவளை இங்கே என் வீட்டுக்கும் கூட முடியாது. நான் திடீர்னு தோட்டத்து விளக்கு ஓடுவேன், அங்கே எங்கே ஓடுவேன் வேலை கிடக்குன்னு. வேற அவளை இங்கே ஒத்தியில் போட்டுட்டு போனால் நல்லா இருக்காது. அவள் வீட்லேயும் ஒத்தியில் தான் இருந்த மாதிரி இருக்கும். வேற இங்கே வந்து ஒத்தியில் இருந்தால் நல்லாவா இருக்கும். அதான் நீ உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னா தான் சரி, பரவாயில்ல. பெரிய பொண்ணு என்ன வீட்லேயே கிடக்கவா தானேன்னு பார்த்தேன். உமா வீட்டில்னா என் மாமியார் ஒரு சில நேரம் வந்துடும், அப்படின்னா அங்கே இருக்க முடியாது. அதான் பார்த்தேன். இழுச்சு வச்சு கேட்க மாட்டேங்கக்கோ, நீங்கள் வேணா வந்து இன்னொருக்கா சொல்லி பாருங்க. சரி, நான் அப்புறம் மீன் கறி ஆக்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் சுவாறு கொண்டு போய் கொடுத்துட்டு குழம்புலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரேன். அப்போ வேணா சொல்லி பார்த்தேன். ஆமாம், அவள் அங்கேனும் பெரிய பொண்ணு வீட்டில் கிடந்தாலாவது நானும் அங்கே போய் நல்லா பெரிய பொண்ணு மெத்தையில் நல்லா தூங்கலாங்க, நல்லா சொகுசாக இருக்கும், அங்கே போய் கிடக்கலாம். அங்கே யாருமே இல்லைன்னா இவளும் அவள் வீட்லேயே கிடக்க மாட்டா, அவளும் வெளியே வந்துடுவா. அப்புறம் நான் மட்டும் அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னா நானும் அங்கே போக முடிய மாட்டேங்கு. இந்த இழுத்து வச்சு அங்கே போய் கிடந்தேன்னா நானும் போய் கிடந்துக்கலான்னு பார்க்கேன். ஒருத்திவளும் அங்கே போக முடியுங்க அழுவேன். இல்லை என்ன என்னையும் சேர்த்து சொல்லிய மாதிரி ஒருத்திவளங்க, நான் எனக்குலாம் வேலை கிடக்குன்னா ஓயாமல் அங்கே வந்து உட்கார்ந்து கதை பேசிகிட்டு இருக்க முடியாது. இல்லைக்கோ, நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொன்னேன் இழுத்த வச்சு. இங்கே பாருங்க, இந்த நாலு முடி சரசக்கா வரையே முண்டங்குது. எப்போ பார்த்தாலும் மாமியார் திட்டம் மாமியார் திட்டங்குது. மாமியார் முக்காவாசி நேரம் அது கரடு கட்டையிலோடு உட்காந்து வெளியே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கு. மரத்தடின்னு நல்ல கேட்டால் மாமியார் வெளியே விட மாட்டேங்குதுங்குது. இல்லை வீட்டில் இருந்து வேலை வெட்டிலாம் உங்களுக்கு இல்லையா? வேற ஏதாவது வேலையே பாருங்களா. ஆமாக்கோ, நானும் கடை போடணும்னு இருக்கேன். எடுத்துக்கிடுங்க, அதை எப்போ போடணும்னு பார்க்கணும். இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் சரிபட்டு வராது. நானும் வேற பெரிய பொண்ணு மாதிரி வீடு போடாண்டாமா? சரி, நீ கடை போடுவியோ மாடி வீடு போடுவியோ இன்னமும் போடு. நான் போய் கறி ஆக்கட்டும், பிள்ளைகளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோற அடுப்பில் போட்டுட்டு இதில் கழுவ வந்தேன் இந்த மீனை. உங்கள்கிட்ட பேசி பேசி சோத்தையும் மறந்துட்டு எல்லாம் அங்கே குழஞ்சி நாரி போயிருக்கோம். நான் போய் பார்த்து அதை வடித்து போட்டுட்டு இது கறியை கூட்டி போட போகிறேன். நீங்களும் இருக்கதா இருந்தால் இங்கே இருங்க, இல்லை கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஏக்கோ, உங்கள் மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், பார்த்துக்கிடுங்க, நல்லா மனமாகவும் இருக்கும். போகும்போது எனக்கு ஒரு கிண்ணத்தில் மட்டும் தந்து விட்ருங்க. என்ன, நான் இன்னைக்கு இதை வச்சு ஒப்பேற்றிக்கிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மோர் குழம்பு தான் செஞ்சுட்டு வந்தேன். மோரையிலே மீன் தண்ணி ஊற்றி விடுவேன். அதான் மீன் தண்ணி அந்த பக்கம் தூர ஊற்றிட்டியில, இனிமே எங்கே என் மோரையில் ஊற்றுவிய? நீ திருந்தே மண்டலா, திருந்துனா மட்டும் எனக்கு என்ன அவார்டாக தர போறிய? எதுவும் தர போகிறதில்ல. அப்புறம் என்ன, அவருக்கு நான் கறி தானே, போகும்போது தாங்க, நான் இங்கே தான் இருப்பேன். இரு இரு, கறியெல்லாம் வச்சுட்டு தின்னுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இரு, அப்புறம் தந்து விட்றேன். ஆ சரி லட்சு. இவ்வளோ நேரம் இருந்து இருந்து பார்த்தா நீங்களாம் வருவியன்னு. சரி வரலன்னா தான் நான் அனுப்பி விட்டேன். யாராவதுல நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்கன்னு. யார் கூட போயிருக்காவ? அண்ணன் கூடயா? இல்லை இல்லை, சஞ்சய் தான் காரை ஓட்டுறான், அவங்க பாட்டியை தான் துணைக்கி அனுப்பியிருக்கேன். ஐயா அப்படியா? அண்ணன் இப்போ எங்கே? இன்னும் வேலையிலேருந்து வரலையா? அதையும் கேட்குறீங்க அண்ணி, இன்றைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. பிறந்த நாளைக்காவது இருங்க பிள்ளை, வருத்தப்படுவான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். மதுரை வரைக்கும் போக வேண்டியிருக்குன்னு சொல்லி ஆள் கிளம்பிடுச்சு காலையிலே.
அவளுக்கு ஒரு கிஃப்ட்டை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு. வருஷம் வருஷம் இதே பிரச்சனை தானே அவளுக்கு. நம்ம சொல்ல தான் முடியும் இப்படி பண்ணாதீங்க பிள்ளை வருத்தப்படியான்னு. கேட்க மாட்டேங்கிற பிள்ளைக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாட்சி கேட்டிருந்திருப்பா போல இருக்கு முன்னாடி, அதனால அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு கேட்டதெல்லாம். ஆனால் என்ன கூட தான் இல்லை. பிரியாணி நல்ல மனமாக இருக்க. ஆமாம் நீ, நீங்களாம் வருவியே சேர்ந்து செய்யலான்னு பார்த்தேன். வேற நீங்கள் வரல, வேற நீ யாராவதுன்னு சொல்லிட்டு தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. இனிமே இறக்க வேண்டியது தான் பிரியாணியை. இனிமேல் கொஞ்சம் வெங்காய பச்சடியும் கத்திரிக்காய் பச்சடியும் மட்டும் செஞ்சுட்டேன்னா வேலை முடிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் இனிப்புக்கு கொஞ்சம் கேசரி செய்யலான்னு இருக்கேன். நான் வெளியே தான் இன்றைக்கி சாப்பாடு சொல்லியிருப்பீலாம் இருக்கும்னு நினச்சேன். நீங்கள் வீட்டில் தான் எல்லாம் செய்யலாம் இருக்கோம். வெளியே சாப்பாடு ஆர்டர் கொடுக்கலாம். நம்ம ஆனால் பெரிய அளவில் நிறைய பேரை கூப்பிடலை, கொஞ்சம் வீட்டு அளவு மட்டும்தான். சரி அப்போ நம்ம வீட்டிலே செஞ்சிடலாமே அப்படின்னு நினச்சி தான் செஞ்சேன். என்னையெல்லாம் கூப்பிட்டு தான் அப்போ நீங்கள் எல்லாரையும் தான் கூப்பிட்டுருப்பீன்னு நினச்சேன். பெருசாக செய்யலோன்னு நினச்சி. இல்லை இல்லை, நீங்கள் நல்லா பேசுவீங்களா? சரி அதான் உங்களை கூப்பிட்டேன். சரி கத்திரிக்காய் எடுத்துதா? நான் வேணா கத்திரிக்காய் வெட்டிகிட்ருக்கேன். இல்லை நீ பரவாயில்ல இருக்கட்டும், நானே செஞ்சுக்கிடுறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. என்ன ரெஸ்ட்டு? அங்கே காரில் ஏறி இங்கே வந்து இறங்கியாச்சு, அவ்வளோதான். நல்லா ஏசி போட்டு ஏசி காரில் வந்து சேர்ந்துருக்கோம். வேறு என்ன ரெஸ்ட்டு? எடு எடு கத்திரிக்காய் எடு, நான் வெட்டிதாரேன். எடுத்து கொடுங்க அண்ணி. அக்கா அதெல்லாம் வெட்டுவாங்க. வீட்டுக்கு வந்து விருந்தாளுக்கு வேறு வேலை சொன்ன மாதிரி இருக்கலாம் நீ. அதான் வேண்டான்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி கொடு. சரி இருங்க எடுத்தாரண்ணி. ரமணி வீடு சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் நல்லாயிருக்கும். பின்னாடிலாம் பாருங்களா, நல்லா நிறைய செடிலாம் வச்சுருப்பாவே. வேணா போய் பார்த்துட்டு வாங்க. ஆமாம் பார்க்கணும், அப்புறம் பார்க்கலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு. உன் பையனுக்கு பொண்ணு தேட வேண்டியதே இல்லை, இந்த பொண்ணை எடுத்துக்கிடலாம். நல்ல வசதியான குடும்பம், நல்லா சொத்து பத்துலாம் நிறையா இருக்கும்னே. நான் தான் என் மோனுக்கு வெளியே பொண்ணு தேடிக்கிட்டு அடைக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல இடமா அமைஞ்சதுன்னா நம்மளும் போய் செட்டில் ஆயிடலாம். ஆமாக்கு எப்படி ஆயினு என் மோனுக்கு இந்த பிள்ளையை கட்டி வச்சிடணும். இப்போ ரெண்டு சின்ன பிள்ளைகள் தானே, இன்னும் எவ்வளவோ காலம் கிடக்கு, அதுக்குள்ளே என்னென்ன நடக்குமோ. வாய் வைக்காத, நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு இருக்கேன், நீ வேற சும்மா இரு. உன் மோவன் சரணுக்கு பிடிக்கலனாலும் இந்த பிள்ளைக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காண்டினாலும் கட்டி வச்சு தான் ஆகணும். எங்கள் வீட்டுக்காரையை தங்கச்சிட்டு பேச சொல்லியிருக்கேன். ஏதோ அவங்க ஏதோ வேறு எண்ணத்தில் இருக்கவளா என்னையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே முடிவாக இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம்ல. அதான் நம்ம பையனுக்கு தான் உறுதியாச்சுன்னு வையன், அதுக்கப்புறமா நம்ம ராஜ்யம்தான். அது சரி. எக்கோ நீ வந்து கொஞ்சம் இந்த வெங்காயத்தை வெட்டிக்கிட்டுறான். நான் ஒரே டைம் வீட்டுக்கார்ட்ட போய் என் மோனுக்கு போனை போட்டு அவன் வர்றானா என்னென்னு உலக கேட்டு சொல்லேன். அவனுக்கு வந்தால் தான் காரியம் நடக்கும். ஆ சரி கொண்டா, நான் வெட்டிகிட்டு இருக்கேன், நீ போய் என்னென்னு பாரு. என்ன வந்து விட்டுருக்க? சரி சீக்கிரம் வந்து சேரு. ஆ ஆ சரி பார்த்து வண்டியை ஓட்டு. சரி வைக்கே. எங்க எங்க இங்க வந்து யார்கிட்ட தனியாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கியே? நம்ம மோனுக்கு தான் ஃபோன் அடிச்சேன். என்ன சொன்னா? எங்க இருக்கானா? இந்த கிஃப்ட் வாங்குற இடத்துல நிக்கானா? கிஃப்டா? சரணியாக்கா அப்படிதான் நினைக்கேன். வீட்டுக்கு போனானா? வீட்டில் பூட்டி இருந்ததா நீங்கள் இங்கே போயிருப்பியா? சரி மறுபடியும் கிளே கிரிக்கெட் தான் விளாட போகலான்னு நினச்சிட்டு கிளம்புனானா? அதுக்கப்புறமா வேறு நீ சத்தம் போடுவேன்னு பயந்து சரி ஒரு கிஃப்ட் கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு போவோன்ட்டு அப்படியே வாரம் போல இருக்கு. குளிக்காம குள்ளாம தான் வாரானா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் குளிக்கலன்னு யாரும் வருத்தப்பட மாட்டாவே. இங்கே வந்தப்பறம் குளிச்சுக்கிடலாம். சஞ்சய் கிட்டனால ஒரு துணியை வாங்கி போட்டுக்கிடலாம் அவனுக்கு. சஞ்சய் துணி உனக்கு சேருமாம்மா? உன் மோவன் இருக்க உயரம் என்ன, அவன் இருக்க உயரம் என்ன? சரிங்க அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். அவன் முதல் வந்தா சரி. இங்கே தான் வாரம் வாரம். சரிங்க, உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் வேலை வேலை நினைஞ்சிட்டு நடக்கார் போல இருக்கு. அவரை பார்த்து நம்ம விஷயத்தை பேச முடியாது. உங்கள் தங்கச்சிட்ட மட்டும் நீங்கள் பேசுங்க. உங்கள் தங்கச்சி முடிவெடுக்கிறது தானே எல்லாம். நம்ம பையனுக்கு கட்டி தருவியா, உன் பொண்ணை என்ன யாதுன்னு எல்லாம் விவரமாக கேட்டு வைங்க. அவள் என்ன சொல்லியாலோ அதை பொறுத்து தான். இங்கே பாரு, நீ என் தங்கச்சி மூளை கட்டியதுக்கு நீ நினைக்கிற காரணம் வேற, நான் நினைக்கிற காரணம் வேற. நம்மளை கடைசி காலத்தில் வச்சு பார்த்துக்கிடுவா நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்கிறதுனால தான் நான் நினைக்கேன். அந்த பிள்ளை சொத்தும் நம்ம வந்து சேரும் அந்த கணக்கெலாம் நான் நினைக்கல, நீ நினைக்க மாதிரி. அதனால என் தங்கச்சிட்டு கேட்டு பார்ப்பேன் உன் பிள்ளையே என் பையனுக்கு கட்டி தருவியாமான்னு. ஆனால் அவள் இப்போவே இந்த பேச்சை எடுத்து அவள் கோவதம் படுவா, படிக்க காலத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கியேன்னு. சரி முறப்பையன் தானே என்ன ஒரு ஆசைக்கு கேட்டு பார்க்கலாம் நம்ம, ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது, பார்த்துக்க. எங்க நீங்கள் உங்கள் தங்கச்சிட்ட பேசினா உங்கள் தங்கச்சி சரிதான் சொல்லும். உங்கள் விருப்பத்தை நீங்கள் அழுத்தமாக சொல்லுங்க, அழுத்த திருத்தமாக. நீங்களும் ஏதோ பொத்தாம் பொதுவாக கேட்டீங்கன்னா அவளும் அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவெடுப்பா. அந்த பிள்ளை தான் நம்ம பையன் மேலே அவ்வளோ ஆசைப்படுதே. அப்புறம் என்னங்க, உங்கள் தங்கச்சி அதெல்லாம் ஒத்துக்கிடுவா? நீங்கள் பேசி விட்ட வைங்க. சின்ன பிள்ளை, அவன் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா சேர்ந்து வளர்ந்தைய, அதனால் அவர் ஆசை பாசத்தில் அந்த பிள்ளை பேசுகிறது தான். அதுக்குன்னு அவள் அவனே தான் கட்டிக்கிடுவான்ட்டு லாஸ்டில் சொல்லுவாள் என்ன? அவள் இன்னும் காலேஜ் போய் அவளும் என்ன வாழ்க்கையில் என்ன எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே பெரியவங்க நாமெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. அதுக்கு என்ன 4-5 வருஷம் இருக்குது. நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் கொஞ்சம் வெளியே காத்தாட நின்றுட்டு வரேன். போ போய் வேலை இருந்தால் போய் பாரு போ. இவரு ஒரு கூறுகட்ட மனசேன், இவரை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுறது. சாமி, எங்கள் அப்பா என் பிறந்த நாளைக்கு என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதுதான் நடக்கல. ஆனால் என் சரணத்தனையாவது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அவரையாவது என் கண்ணில் காட்டுங்க ப்ளீஸ். நான் வேறு எதுவுமே கேட்கல, என் பிறந்த நாளைக்கு இந்த ஒரே ஒரு கிஃப்ட் மட்டுமாவது பண்ணுங்கள் ப்ளீஸ் கடவுளே.